கைஸ் வெல்கம் டு வேதமுறை. சோ இன்னைக்கான வீடியோ பதிவுல என்ன மாதிரியான ஒரு சூப்பரான ஆரோக்கிய தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து குடல்ல வந்து நம்மளுக்கு புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அதை நீக்கிறதுக்கு நிறைய பேர் மாத்திரை டானிக்கு இந்த மாதிரி நிறைய வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அவங்களோட உணவு முறைகளையவே மாத்தி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய வகைகள்ல இந்த அல்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு குடல் புண் சார்ந்த பிரச்சனையா இருக்குது. இது வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் வந்து நேரத்துக்கு நம்ம உணவை வந்து எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய வகையில இது எதனால வருது, யாருக்கெல்லாம் வருது, இதை தீர்க்கறதுக்கான வைத்தியம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல உங்ககிட்ட நான் முழுமையா ஷேர் பண்ண போறேன். ஸோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நாம இப்ப இந்த ரெமெடி எப்படி தயாரிக்கலாம், இதை வந்து எப்படி நீங்க யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கறத ஒரு டிப்ஸா வந்து வீடியோல பாக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனல நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனல உடனடியாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, அல்சர் அப்படிங்கறது வந்து எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு ரீசனா வந்து இருக்காது. பர்டிகுலரா ஒரு சில பேர் வந்து அவங்க சாப்பிடக்கூடிய நேரத்தை வந்து கொஞ்சம் தாமதிச்சு சாப்பிடறதுனால, நேரத்திற்கு சாப்பிடாம இருக்கிறதுனால, அவங்களோட உணவு முறைகள் அதிகமாக கார உணவுகளை வந்து விரும்பி சாப்பிட்றவங்களா இருக்காங்க அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமாக ஒரு ப்ராப்ளம் வரும். அதுதான் இந்த அல்சர். ஓகே, இந்த அல்சருக்கான அறிகுறிகள் என்ன? அல்சர் வந்து நம்மளோட வயிற்றில் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றின் மேல் பகுதி அதாவது நெஞ்சின் மையப்பகுதியில் வலி அல்லது ஒரு வித அன்கம்ஃபர்டபுளான ஒரு தன்மை வந்து நம்மளுக்கு ஏற்படும். அதே மாதிரி சாப்பிடுவதற்கு முன்பு வயிற்றில் எரிச்சல், வலி மற்றும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு காணப்படும். அடிக்கடி வந்து வாந்தி வரும், உடல் எடை திடீரென குறைந்து போகும், அடிக்கடி மலம் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். அதே மாதிரி மலம் கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த மலம் அப்படிங்கிறது திரவ நிலையில் வெளியேறுதல் அதாவது லூஸ் மோஷன் மாதிரி வெளியேறுதல், இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு மெயினா அல்சருக்கான அறிகுறிகளாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரியான அறிகுறிகள் யார் யாருக்கெல்லாம் அல்சருக்கு இந்த மாதிரி இருந்து வரலாம் அப்படிங்கறத பாக்கலாம். அடிக்கடி பிராணாயம் அந்த வந்து மேற்கொள்றவங்க அதாவது அடிக்கடி வெளியே போய் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க, அடிக்கடி பட்னி கிடக்குறவங்க, அந்த நோன்பு விரதம் அப்படின்னு சொல்லிட்டு பட்னி கிடக்குறவங்க அந்த மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி மூளை சார்ந்த வேலையில் ஈடுபடுபவர்கள், மூளைய பிழிஞ்சு எடுத்து மூளைக்கு அதிக வேலை கொடுக்கற மாதிரி வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமா அல்சர் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி அடிக்கடி கோபப்படுறவங்க, உணர்ச்சி வசப்படுறவங்க, கவலைப்படுறவங்க, மன அழுத்தம், இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான காரணிகளுக்கு உட்படுறவங்களுக்கு எல்லாமே இந்த அமில சுரப்பு அப்படிங்கறது அதிகமாகி குடல் புண் வந்து ஏற்படலாம். அடுத்து டீ, காஃபி, மசாலா உணவுகள், புகையிலை போன்றவற்றை அதிக அளவில் எடுத்துக் கொள்பவர்களுக்கும் அல்சர் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி உணவினை நேரம் தவறி சாப்பிடுறது, சொன்னேன் இல்லையா, டயத்துக்கு சாப்பிடாம நேரம் தவறி சாப்பிடுறது அந்த மாதிரியான ப்ராப்ளம். அதே மாதிரி அவசர அவசரமாக உணவு அருந்துதல், இந்த மாதிரியான பிரச்சனைகள்னாலையும் அல்சர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அல்சர் ப்ராப்ளம் வந்துகிட்டு தான் இருக்கும், அவங்களோட வயிற்றுல இருக்கதான் செய்யும். ஓகே, இந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் வந்துருச்சு, இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை குணமாக்குறதுக்கு ஒரு சில குறிப்புகளையும் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லிடுறேன். ஸோ அப்படிப்பட்ட குறிப்புகள் என்ன அப்படின்னா, இந்த அல்சர் ப்ராப்ளம் குணமாக வீட்டு வைத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதே மாதிரி உணவினை ஒரே தடவை உண்பதை விட சிறு சிறு அளவுல அடிக்கடி நீங்க உட்கொள்ளலாம். அதாவது இதை குணமாகறதுக்கு என்ன மாதிரி பண்ணணும், நீங்க சாப்பிடக்கூடிய உணவை ஒரே வேலையில ரெண்டு முறை வச்சு சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கேப் கேப்பா விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி உணவினை அவசரம் அவசரம் இல்லாம நன்றாக மென்று நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அல்சர் அப்படிங்கறது ஈஸியா குணமாயிரும். அடுத்து எளிதில் ஜீரணிக்க கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். இந்த டைஜஷன் அப்படிங்கறது கரெக்டா எடுக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லபடியான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி காஃபி, டீ, மது,
புகையிலை இந்த மாதிரியான பானங்களை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்படி நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இந்த அல்சர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். அதே மாதிரி அதிக அளவில் மசாலா சேர்த்த உணவுகளை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனாலையும் நம்மளுக்கு அல்சர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஈஸியா வந்து நம்மளுக்கு வந்து இதாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அந்த மாதிரி கொஞ்சம் அதிக மசாலா சேர்ந்த உணவுகளை எடுக்காம அந்த மாதிரி மசாலா கலந்த உணவுகளை வந்து நீங்க எடுத்துக்கிட கூடாது. அதே மாதிரி எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்க்கணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னாலும் ஈஸியா நம்மளுக்கு அல்சர் வந்து குணமாயிரும். அதே மாதிரி எலுமிச்சை, ஆரஞ்சு, தக்காளி போன்ற ஆசிட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம உணவுல வந்து எடுத்துக்கிட கூடாது. அப்படி அதை குறைச்சோம் அப்படின்னா ஈஸியா நம்மளுக்கு சரியா போயிடும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த வீட்டு வைத்தியம் வந்து ஒரு ரெமிடியை வந்து நான் சொல்லிடுறேன், பட் அதை நீங்க வந்து வீட்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை வாழைப்பழத்தை எடுத்து தேங்காய் பாலில் அரைச்சு அது கூட நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்சர் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக குணமாயிரும். ஸோ இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அல்சர் அப்படிங்கிறது வந்து இனிமேல் வரவே வராது. ஓகே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி அருமையாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆரோக்கிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மற்றும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க மற்றும் இந்த வீடியோவை கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க, ரொம்ப உதவியா இருக்கட்டும். மறந்துடாம வேதமுறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு அருமையான சூப்பரான ஹோம் ரெமிடியோட மறுபடியும் நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.